சிஎஸ்கேக்கு ஆக்ஷன் நல்லபடியாக அமைஞ்சிச்சு. இப்போ தான் நம்ம எல்லாருமே திரும்பியும் ஒரு நல்ல ட்ராக்ல போய்கிட்டு இருந்தோம். நம்மலாம் யாரு சிஎஸ்கே ஃபேன்ஸ், நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? ஸோ ஐபிஎல் 2023ல இப்போ ஒரு புது பிரச்சனை வந்து உருவாக்கி இருக்கு. இது சிஎஸ்கேவை எவ்வளோ அஃபெக்ட் பண்ண போகுது, ஏன் ஜடேஜா ஐபிஎல் 2023யே இந்த காரணமாக மிஸ் பண்ண போறாரா அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னாச்சு ஏதாச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் புரியும். அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், போன வருஷம் எப்படி நம்ம எல்லாருக்குமே T20 வேர்ல்ட் கப் அக்டோபரில் நடந்து ஒரு மாதம் ஃபுல்லு நல்லா ஜாலியாக போச்சோ, ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் அக்டோபரில், அதாவது 2023 அக்டோபரில் ஓடிஐ வேர்ல்ட் கப் வந்து நடக்க போகுது, அதுவும் இந்தியாவில் நடக்க போகுது எல்லா மேட்சஸுமே. ஸோ வேர்ல்டு கப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட், அதுக்கு தான் எல்லா வேர்ல்டில் இருக்க எல்லா கிரிக்கெட் போர்டுமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு எப்படி இந்தியா வந்து ரெடி ஆகணும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிசிசிஐ வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ரோஹித் சர்மா, ராகுல் டிராவிட் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கதா இப்போ வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ கிரிக்பஸ் தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து யோயோ டெஸ்ட் வந்து திருப்பி கொண்டு வராங்களாம். ஸோ கொரோனா அந்த டைம்ல வந்து யோயோ டெஸ்ட் வந்து இல்லாம இருந்துச்சு. சோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இன்ஜூரியும் ஆகிட்டு இருந்துச்சு. சோ இப்ப மறுபடியும் யோயோ டெஸ்ட் வந்து எடுத்துட்டு வராங்க. சோ இதன் காரணமாக டீம் மேட்சஸ்ல வந்து நிறைய பேருக்கு இன்ஜூரி ஆகாம இருக்கும். அண்ட் இன்னொரு மேஜரான ஒரு டிசிஷனை வந்து எடுத்துருக்காங்க, இதுதான் இப்ப வந்து டபுள் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இருக்கு. சோ இது இத பத்தி ரெண்டு விதமான கருத்தும் இருக்கு. ஸோ அந்த டிசிஷன் என்னென்னா, இப்போ ஓடிஐ வேர்ல்ட் கப் காண்டி 20 பிளேயர்ஸோட பேரை வந்து பிசிசிஐ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த 20 பேரை என்சிஏ இருக்காங்கல்ல, நேஷனல் கிரிக்கெட் அகாடமி, ஸோ அவங்க வந்து ஐபிஎல் டீமோட சேர்ந்து அவங்களோட ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை கவனிப்பாங்களாம். அதாவது ரொம்ப அவங்கள ஆட வைக்காம ரெஸ்ட் கொடுத்து ஆட வைக்கிறது, இல்லை அவங்களுக்கு இன்ஜுரி லைட்டான ஒரு சின்ன இன்ஜுரியாக இருந்தாலும் அவங்கள வந்து அப்படியே ட்ராப் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிஎஸ்கேவை இது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 பேர் லிஸ்ட்டில் தீபக் சேர் பேர் இருக்குமா அப்படின்றது தெரியல, பட் ஜடேஜாவோட பேர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஏஷியா கப்பில் இன்ஜுரி ஆச்சு ஜடேஜாக்கு, இப்போ வரைக்கும் அவர் வந்து இந்தியன் டீமுக்குள்ளே வரல. அண்ட் T20 வேர்ல்ட் கப்லையும் ஜடேஜாவோட ப்ரெசன்ஸை இந்தியா ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. ஸோ ஐபிஎல்லில் வந்து ஜடேஜா ஆடுவாரா அப்படின்ற கேள்வியே வந்திருக்கு. அண்ட் ஜடேஜா வந்து ஒரு 3-dimensional பிளேயரும், பவுலிங்கும் பண்றாரு, பேட்டிங்கும் பண்றாரு, ஃபீல்டிங்கும் பண்றாரு. ஸோ இதுல டைவ் அடிக்கும் போது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று ஆனாலும் அது திருப்பி இந்தியன் டீமை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஜடேஜாவை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து இதுல இருந்து தெல்ல தெளிவா தெரியுது. இது என்னதான் பெரிய அடியா இருந்தாலும் இதை வாங்க சிஎஸ்கே ரெடியா தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சீசன் நம்ம ஜடேஜாக்கு பேக்கப்பா லைக் நிஷாந்த் சிந்து, அதுக்கப்புறம் அஜய் மேண்டல், ஸோ இவங்கெல்லாம் வச்சிருக்கோம். எஸ் அவங்களால ஜடேஜா ஆக முடியாது, பட் ஒரு பேக்கப் அப்படின்னே வச்சுக்கலாம். பட் வேற டீம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி மெயின் பிளேயர்ஸ் நம்பி அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பேக்கப் கூட எடுக்காம இருக்காங்க. சோ அப்படி பார்த்தா இது வந்து எல்லா டீமுக்குமே ஒரு வீக்னஸா தான் இருக்க போகுது அப்படின்றது வந்து இதுல இருந்து தெரியுது. சோ இது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கும், பிகாஸ் வேற வேற டீம்ஸ் நிறைய பிளேயர்ஸ் மிஸ் பண்ணுவாங்க, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஜடேஜாவை மட்டும் தான் மிஸ் பண்ணுவாங்க. சோ இன்னும் இந்த டிசிஷனை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பிகாஸ் இன்னும் ஐபிஎல் ஓனர்ஸ் வந்து இதுக்கு கிரீன் சிக்னல் காட்டணும். பிகாஸ் இப்ப அரசல் பொருசலா கேக்குறது என்னன்னா, ஐபிஎல் ஓனர்ஸ் வந்து இந்த டிசிஷன்ல ஹாப்பியா இல்ல அப்படின்னு ஆஸ்திரேலியாலாம் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.